ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. அன்பு கார்த்திக், மாலை வணக்கம். மாலை வணக்கம் ப்ரோ. ஹாய். ஹாய், ரெண்டுமே சொல்லிட்டீங்க. சரி, நேத்து நீங்க பேசுறப்ப பாபா ராம்தேவ் பற்றி பேசுனீங்க, அப்படியே போற போக்குல நெல்சன் மண்டேலா குறித்தும் பேசுனீங்க. இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? சில சமயங்கள் இப்படிதான் நடந்துரும். என்னன்னா, நமக்கே தெரியாம யாரை பத்தியாவது பேசுவோம், டக்குன்னு கேலண்டர் திருப்பி பார்த்தா அவரோட பிறந்த நாளாவோ ஏதாவது இருக்கும். இன்னைக்கு வந்து மண்டேலாவோட பிறந்த நாள். மண்டேலா பத்தி எப்பயுமே நினைச்சாலே அவரோட ஒரு படமும், அதே மாதிரி அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட பேசணும் தான் ஞாபகம் வரும். ஒரு யூஎஸ் ஜேர்னலிஸ்ட் இருந்துட்டு மண்டேலாட்ட கேள்வி கேட்பாரு. அது ஒரு மிகப்பெரிய கான்பரன்ஸ் ஹால்ல மொத்தமா நிக்க வச்சுட்டு, கியூபாவை பத்தி நீங்க எப்பயுமே இதா பேசுறீங்க, அதே மாதிரி ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தியும் பேசுறீங்க, அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸா ரொம்பவே நல்லது பண்றாங்கன்னு எல்லாம் சொல்றீங்க, அவங்க எத்தனை அத்துமீறல் பண்ணிருக்காங்க தெரியுமான்ட்டு ரொம்ப போல்டா ஹார்ஷா மண்டேலா வச்சு கேள்வி கேட்பாரு. மண்டேலா சிரிச்சுட்டே ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாரு, புலின்னு மண்டேல் அடிக்கிற மாதிரி. என்னன்னா, உங்களுக்கு பிடிக்காது, உங்களோட ஒரு எதிரிய எங்களோட எதிரியா பாக்காதீங்க அப்படிங்கறதா. அமெரிக்காவுக்கு கியூபா பிடிக்காட்டி, நானுமே கியூபாவை சவுத் ஆப்பிரிக்கா ஏன் கியூபாவை தப்பா நினைக்கணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவாரு. மண்டேலா மட்டும் இல்ல, இந்தியாவோட எல்லா பிரச்சனைகளுக்குமே, நம்மளோட நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்குமே அதுதான். எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். அதுக்கு நீயும் பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் நம்ம தொடர்ச்சியா ஒரு நிலைப்பாடா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் நானும் சொல்ல வந்தேன் கார்த்தி, நீ என்னோட இல்லைன்னா நீ என்னோட எதிரியோட இருக்கு அப்படின்னு முடிவு பண்ற அரசியல் மோசமா பரவிட்டு இருக்கு. சரி, எல்லாவற்றையும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போய் பேசுவோம். நான் உங்கள் சகோசே தாயிலங்கோவன். நான் உங்கள் நண்பன் கார்த்தி. ஒரு மிகப்பெரிய தலைவர் குறித்து பேசி நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கணும், நல்ல விஷயம்தான். எனக்கு இப்பதான் நினைவுக்கு வருது கார்த்தி, கவிஞர் வரவர் ராவ். அவர் முன்ன சிறையில் இருந்த காலகட்டத்துல தன்னுடைய சிறை அனுபவத்தை எழுதியிருக்காரு. அதுல காத்திருக்கிறது மிகப்பெரிய வழி அப்படின்னு எழுதியிருக்காரு, சுதந்திரத்துக்காக. அப்ப நெல்சன் மண்டேலா இத்தனை ஆண்டுகள் எப்படி காத்திருந்திருப்பாரு, அப்ப அவருடைய மன வலிமை எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும் அப்படின்னு எழுதிட்டு இறுதியா முடிச்சிருப்பாரு, உயிரை விட சிறந்தது சுதந்திரம் அப்படின்னு முடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட வரவர்ராவ் இப்ப ரொம்பவே வந்து உடல்நிலை முடியாம கொரோனா பாசிட்டிவால தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். ஒரு 2 வருஷமா வரவர்ராவ் வந்து ஜெயில தான் இருக்காரு. கடந்த 3 மாசமா அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்குன்னு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொல்லி பாத்துட்டாங்க. ஆனாலும் மாநில அரசு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. கடந்த வாரம் எங்க கையில எதுவும் இல்ல, மத்திய அரசு தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டு ரிசல்ட் என்னன்னா, அவருக்கு வந்து கொரோனானால மிகப்பெரிய பாதிப்பு இல்ல, ஆனா அவர் 80 வயசுனால அவருக்கு வந்து டிமென்ஷியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரோட மறைந்த அப்பா அம்மா பத்தி எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நினைவு தப்பிருச்சோன்ட்டு எங்க நாங்க அச்சப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பாருங்க, எல்லா இடங்கள்லயும் இந்த கொரோனா ஒரு வாட்டு ஆட்டிட்டு இருக்கு, கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. இந்தியாவில பார்த்தோம்னா நாளுக்கு நாள் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கையும் எகிரிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த புள்ளி விவரங்கள் என்ன கார்த்தி? மொத இந்தியால வந்து நம்ம ஒரு 60,000 பேர் இந்தியால பாதிக்கப்படுவாங்கன்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனால 80,000 பேர் மொத்தமா பாதிக்கப்பட்டப்போ இந்தியால அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாகும், 2.5 லட்சம் அளவுக்கு இந்தியால பாதிப்புகள் இருக்கலாம்னு நம்ம எல்லாரும் நினைச்சோம். ஆனா போன வாரத்துல எல்லாம் ஒரு நாளைக்கே 25,000 பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்பவே நம்ம என்னடா 25,000 பேர் பாதிப்பான்னு அதிர்ச்சி அடைந்துட்டு இருக்கிறப்போ, நேத்து ஒரே நாள்ல 35,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியால இவ்வளவு பெரிய பீக் அடிச்சதே இல்லை, இதுதான் ஹையஸ்டானும் நினைக்க முடியல ப்ரோ. ஏன்னா இதை விடவும் அதிகமாயிட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, கொரோனா நாங்க கட்டுப்படுத்திட்டோம், உலகமே எங்களை பார்த்து மூக்குல விரல் வைக்கிறதுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்பர் பார்த்தா வேற நிலைமையா இருக்கு, இல்ல இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்களான்னு ஒரு எண்ணம் வருது ப்ரோ. கார்த்தி, கருப்பர் கூட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க கைதெல்லாம் செய்யப்பட்டாங்க. இப்ப அவங்களுடைய அலுவலகமும் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவர்களை கண்டித்து, அதாவது முருகன் இப்படி பேசியது தவறு அப்படின்னு சொல்லி கண்டித்து போராட்டத்துல ஈடுபட்ட பாஜகவினர் சுமார் 250 பேர் மேல வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அதாவது பொது இடத்துல கூடுனீங்க, அதனால அதுவும் கொரோனா மோசமான நிலைமையில இருக்கிற டைம்ல தொற்று பரவிடும் போன்ற காரணங்கள்லாம் வச்சு வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரியார் சிலையை நேற்று 2 பேர் இது பண்ணாங்கல்ல, ஒருத்தர் வந்து காவிசாயம் பூசினாரு, இன்னொருத்தர் செருப்பு மாலை போட்டிருந்தாரு. அந்த 2 பேர்த்தையுமே வந்து நேற்று போலீஸே வந்து சரண்டர் பண்ணிருக்காங்க அவங்க 2 பேரையும். ராகுல் காந்தி இருந்துட்டு இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட்டாவே போட்டிருக்காரு, எவ்வளவு தீவிரமான வெறுப்பும் ஒரு மகத்தான தலைவனை களங்கப்படுத்த முடியாதுன்னு தமிழ்லயே ட்வீட் போட்டிருக்காரு. ஓ, அவரும் தமிழுக்கு வந்துட்டாரு, தாய்மொழியான நம்ம தாய்மொழியான தமிழுக்கு. மோடியோ ராகுலோ 2 பேருமே இங்க இருக்கிற ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னா தமிழ்ல தான் பேசி ஆகணுங்கிற அளவுக்கு இது இருக்காங்க, அந்த வகையில சந்தோஷம். அதே மாதிரி இனிமேல் டிவில மோடி வர்றப்பையும் அவர் இங்கிலீஷ்லயோ இல்ல சப்டைட்டில் போட்டாவது நமக்கு புண்ணியமா போகும். உண்மை உண்மை, அதான் உலக மொழியா அது இருக்கு. சரிங்க கார்த்தி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆர்எஸ் பாரதி இருக்காரு இல்லையா, அவர் இன்னைக்கு அறிவாலயத்தின் முன்பு வந்து மிகப்பெரிய அளவுல பொங்கி இருக்காரு, முழங்கெல்லாம் முழங்கி இருக்காருன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவரு இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து திமுகவினரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கிடையாது, இந்துக்களுக்காக திமுக செய்தது நிறைய. கிட்டத்தட்ட கலைஞர் மு கருணாநிதி அவருடைய ஆட்சியில 1000க்கும் மேற்பட்ட கோயில்களை வந்து புனரமைச்சிருக்காங்க. மேலும் திமுகவுடைய கொள்கையே, அடிப்படை கொள்கையே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான்.
அதே போல மிக முக்கியமாக கந்த சஷ்டி அந்த விஷயத்துல நாங்கள் முருகன் அப்படி பேசியது தவறு அப்படின்னு ஏற்கனவே திமுக கண்டிச்சிருச்சு, முதன்மை செயலாளர் கே என் நேருவும் தெரிவிச்சிட்டாரு, ஆனாலும் திமுக வம்பு கிழக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, யாரோ சிலர் மு க ஸ்டாலினுடைய பெயர்ல போலியா வந்து ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி கருப்பர் கூட்டம், கைது செய்யப்பட்ட கருப்பர் கூட்டத்துக்கு சட்ட ரீதியான உதவிகளை திமுக வழங்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை விட்டுதான் கோவப்பட்டு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு, அதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, சில குள்ளநரி கூட்டம் அவங்க வந்து எங்களுக்கு எதிராக அரசியல் பண்றாங்க தேர்தலை ஒட்டி, ஆனா அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடாது, திமுக ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேடை போலவே பேசியிருக்காரு கார்த்தி. ஆர் எஸ் பர்வி இவ்வளவு பெருசா பேசியிருக்காரு, அதே சமயம் கமல் வந்து ஒரு குட்டி ட்வீட்டோட முடிச்சுக்கிட்டா அப்படி என்னன்னா, இன்று நம்பிக்கைகளின் பெயரால் நடக்கும் வெறுப்பு அரசியலும் பிரிவினைவாதமும் நம் அடையாளம் அல்ல, பிரித்தாளும் சூழ்ச்சியால் தமிழர் மீது எந்த சாயமும் பூச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி கார்த்தி 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 எனக்கு ஒன்னே ஒண்ணு, எனக்கு நம்முடைய தாய்மொழியான தமிழ் மீது மிகப்பெரிய பற்று இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் புரியானா. இதுல எனக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அவரு எந்த பக்கம் நின்னு பேசுறாரு, அவர் அந்த சாயம் பூச முடியாது அப்படிங்கிற டாபிக் வச்சுட்டு பெரியார் ரிலேட்டடா பேசிக்காருன்னு எடுத்துக்கலாமா, நம்பிக்கைகளின் பெயரால் நடக்கும் அப்படிங்கிற டாபிக் வச்சு முருகன் சைடு பேசிக்காருன்னு எடுத்துக்கலாம். அதாவது அவருடைய மையத்தோடு சரி மையமா நின்னு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் இவரு நம்ம ஆர் எஸ் பாரதி குலநரி கூட்டம் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு நம்ம ஓம் முருகா முருகா முருகான்னு ஒருத்தர் இருக்காருல்ல பாஜகல முருகர், எல் முருகன் இருக்காரு. என்னன்னா குள்ளநரி கூட்டம் யாருன்னு ஆர் எஸ் பாரதி தான் சொல்லணும் அப்படின்னு பால திருப்பி அடிச்சிருக்காரு. சரி, பாஜகவும் திமுகவும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆளுங்கட்சி எங்கப்பா, ஆளுங்கட்சி ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்ல, ஆளுங்கட்சி நினைச்சிருந்திருப்பாங்க, அதுதான் எங்களுடைய பெரிய ஆளுங்கட்சியே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, நாங்க ஏன் பேசணும்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனாலும் இங்க இருக்கிற ஆளுங்கட்சியுடைய தலைமை நம்ம அப்பாராவ், அவரு மேல இருந்து அவருக்கு டெல்லி மேல இடத்துல இருந்து உத்தரவு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான் தகவல் வருது. உடனடியாக செய்தி தொடர்பாளரான வைகை செல்வன் அவர் பேசியிருக்காரு, திமுக தேர்தல் அரசியல் குள்ளநரி கூட்டம்லாம் இப்படி பேசியிருக்காங்க, திமுக தான் தேர்தல் அரசியல் பண்றாங்க, முருகனை வந்து இப்படி அவதூறு கிளப்பி பேசியவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. நான் வந்து பேசிட்டேன்பா, என் கோட்டா முடிஞ்சிருச்சுங்கிற ரீதியில பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கருப்பர் கூட்டத்துக்கு பின்பு ஏதோ ஒரு பெரிய அரசியல் சதியெல்லாம் இருக்கு, இயக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில அவர் பேசியிருக்காரு. அமைச்சர் காமராஜ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, முருகனை அவதூறு கிளப்பியவர்கள் வந்து தவறு, கண்டிக்கத்தக்கது, இப்படி பண்ணிடலாமா, அது வந்து மோசமான விஷயம், பயங்கரமா அவரும் பொங்கிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் பெரியாரை இப்படி காவி சாயம் பூசியது தவறு அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக அமைச்சர்கள் இருக்கிற ரெண்டு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட ராஜேந்திர பாலாஜி இன்னொருத்தரும் அவங்க அதிமுகவா பாஜகவாங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு அப்பப்ப வந்துட்டு இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பாஜக ஸ்டாண்டா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி. அதனாலதான் ராஜேந்திர பாலாஜியோட எல்லா பொறுப்புகளையுமே தலைமை தூக்குனாங்க, இப்ப மறுபடியும் பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இப்படி தலைவர் மொத்தமா இந்த பக்கம் தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படி. சோ இந்த எலெக்ஷன்ல அவருக்கான அடுத்த பதவிகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இனி போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டும் கார்த்தி, வெறும் ரெண்டு அமைச்சர்கள் மட்டும்தான் பாஜக பக்கம் பேசிட்டு இருக்காங்களா? ரெண்டு பேர் தான் அமைச்சர், அதுல மிச்சம் எல்லாருமே பெரும் புள்ளிகள், அதனால அவங்களை அமைச்சர்னு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்க வேணாம். நமக்கு பால் பத்தி பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம ராஜேந்திர பாலாஜி, பால் வளத்துல தானே வருது, அதை தவிர எல்லாத்தையும் பேசுறோம். ப்ரோ, முந்தா நேத்து மகாராஷ்டிரால நியூஸ் பார்த்தேன், போலீஸ் வந்து அத்துமீறி ஒரு ஃபேமிலி பிடிச்சி பயங்கரமா அடி அடி நடிச்சதுல மொத்தமாவே மனசுடைஞ்சு போய் அந்த ஃபேமிலியில இருந்த மூணு பேருமே வந்து பூச்சிக்குழிக்கு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க கார்த்தி, இந்த பெரும்பாலான காக்கி குண்டர்கள் இருக்காங்களே எல்லோரையும் சொல்ல கிடையாது, இந்த விஷயத்துல மட்டும் சாதி மதம் மொழி இனம் அப்படின்னு எந்த விதமான பேதமும் இல்லாம அமெரிக்காவில இருந்து மகாராஷ்டிராவில இருந்து இங்க நம்ம தமிழ்நாடு சாத்தான்குளம் வரைக்கும் ஒரே மாதிரிதான், அப்பாய் மக்களை அடிக்கிறதுல இவங்க வந்து புத்தியும் மாறது கிடையாது, ஒரே மாதிரிதான் இருக்காங்க, ரொம்ப மோசமா கொடூரமா தான் இருக்காங்க. ஆனாலும் கூட இப்ப சாத்தான்குளம் பார்த்தோம்னா மீண்டும் வந்து வேகம் எடுத்துட்டு இருக்க விசாரணைகள், ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தொடக்கத்துல பாரதிதாசன் அவருடைய மேஜிஸ்ட்ரேட்டுடைய விசாரணை இருந்தது, அடுத்து போலீஸ் விசாரணை இருந்தது, அதான் சரியில்லாம இருந்தது, பின்னாடி பார்த்தோம்னா சிபிசிஐடி விசாரணை, அடுத்து சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தோம்னா மாநில மனித உரிமை ஆணையம் அவங்களும் விசாரிச்சிட்டு இருக்காங்க, மருத்துவர்கள் அப்புறம் அந்த பகுதியில் இருந்தவங்க இப்படி எல்லோரையுமே விசாரிச்சுட்டு வந்தவங்க இப்ப அந்த 10 காக்கிகள் அவங்க கிட்டயே விசாரணையை தொடங்கியிருக்காங்க. டிஎஸ்பி குமார் தான் விசாரிச்சிட்டு இருக்காரு, அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க முக்கியமான தகவல்கள்லாம் கேட்டிருக்கோம், ஒரே மாதிரிதான் அந்த சீரா விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்தி. ஆனாலும் ஒரு இது என்னன்னா பாசிட்டிவா அப்படி விசாரணை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பென்னிக்ஸுடைய குடும்பத்தினரோ எல்லோருக்கிட்டையும் மறுபடியும் முதல்ல இருந்து ஒவ்வொன்னா இவங்க இப்படி வந்தாங்க இப்படி கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான அயற்சியை உருவாக்குது. குறிப்பா நீதி கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கிற
ஆதரவா களம் இறங்கினவங்களுக்கும் மறுபடியும் என்ன நடந்துச்சு எப்படி ஆணுச்சு அப்படின்னு கேக்குறது ஒரு அயற்சி ஏற்படுத்துதுன்னு அந்த ஊர்ல இருந்து தகவல்கள் சொல்றாங்க. ஆனா சிபிஐ உடைய விசாரணையிலயும் என்னங்கிறாங்க, பின்னணியில இருக்கிற சில முக்கியமான அந்த அரசியல் புள்ளிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களையும் எப்படியாவது இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதாவும் தகவல் வருது. இதுதான் அங்க இருக்கிற நிலவரம் கார்த்தி. ஆனா எனக்கு இன்னொரு ஒரு தகவல் கார்த்தி, இப்ப காக்கிகள் மட்டும் கிடையாது, சமூகத்துல ஒரு சில மனிதர்களும் கூட ஈரமே எல்லாம் மோசமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சாதி வெறியோடன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்கள. தருமபுரியில ஒரு மாணவரை, பட்டியலின மாணவரை மலம் தின்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கொடூரம் கேள்விப்பட்டேன். என்ன நடந்துச்சு கார்த்தி? தருமபுரியில் இருக்கிற பெண்ணாகரம், பெண்ணாகரத்துல ஒரு 15 வயசு பையன், அந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா, அப்படி அவர் வந்து ஒரு புதர்ல டாய்லெட் போயிருக்காரு. அதை பார்த்த ராஜசேகர்னு ஒருத்தர் இருந்துட்டு, நீ வந்து தாழ்த்தப்பட்ட வந்தானடா அப்படின்னு சொல்லி, நீயே அந்த மலத்தை உன் கையாலேயே எடு அப்படின்னு சொல்லி அந்த பையனை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த பையன் இப்படி பண்ணது இல்லாம அவங்க அப்பா அம்மா வேற அடிச்சிருக்காரு. இது மிகப்பெரிய சம்பவம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்தியா முழுக்க 20,000 பேருக்கு மேல இன்னமும் தங்கள் கையால் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தோட மலத்தையும் அள்ளிட்டு இருக்காங்க. இதுல உத்தரப்பிரதேசத்துல 6,000 பேர் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட நீங்களால ஜாதி வெறியை காட்ட முடியுதுன்னா இது எந்த மாதிரியான தேசம், என்ன மாதிரியான மண்ணுன்னு யோசிக்க வேண்டியது இருக்கு ப்ரோ. உண்மை உண்மை கார்த்தி, இது வந்து சாதிங்கிறது மிக 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 மோசமான ஒரு கொடூரமான ஒரு நோய் தான். சக மனிதர்களை சக உயிரா பார்க்கணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சாதி ஆணவத்தோடு நடந்துக்கிறது கண்டிக்கத்தக்கது. இனி எதிர்காலத்திலையும் இப்படி நடக்கக்கூடாது. மேலும் விண்வெளிக்கெல்லாம் போறோம், என்னென்னமோ பெருசு பெருசா பண்றோம், கோடிக்கணக்கான பிரம்மாண்டமான திரைப்படங்கள்லாம் எடுக்கிறோம்னு சொல்றோம். ஆனாலும் கூட இன்னமும் மனித மலத்தை மனிதர்களே கையால அள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழல்ல தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே நம்ம வந்து வெட்கப்படணும், வருத்தப்படணும். இந்த நிலை மாறினாதான் உண்மையான அது புதிய இந்தியா கார்த்தி. கார்த்தி, நம்ம விஞ்ஞானி வீட்டுக்கு வந்துட்டாருங்க கார்த்தி. அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெயன்னு எல்லாரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க. செல்லூர் ராஜ் தான் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாராமா. கிட்டத்தட்ட ரஷ்யாலையும் சரி இங்கிலாந்துலயும் சரி வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்களாம். அதெல்லாம் தேர்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல்ல தான் இருக்கு. சயின்டிஸ்ட் ரெடி ஆயிட்டாரு. அவங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து வேக்சின் வரப்போது, அதுவும் நம்ம சிட்னி, அதாவது நம்ம சிட்னி மதுரையில இருந்தே வரப்போது. வெயிட் அண்ட் வாட்ச். இவரு விஞ்ஞானி ஆயிட்டாரு, ஒருத்தர் இப்ப வந்து வக்கீல் ஆயிட்டாரு. ஆமா ப்ரோ, என்னன்னா எப்பயுமே இந்த நம்ம மாஃபாய் வந்துட்டு பாஜக சார்பா இல்ல வித்தியாசமா தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த வாட்டி வந்து திமுக ஆதரவா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 21ஆம் தேதி மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டம் பண்றோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்துச்சு. நீங்க அந்த மாதிரி எதுவும் போராட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கப்பா, ஏன்னா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பானாலும் ஆயிரும். ஏன்னா அந்த கேஸையே வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு அப்படின்னு மாஃபாய் பண்ற எஜென்ட் புதுசாக ஒரு வழக்கம் கொடுத்திருக்காரு. அடுத்ததா மக்கள் யாராவது மின்கட்டணத்தை போய் ஏத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னா கூட, மக்களே கோவப்படாதீங்க, மக்களே நீதிமன்ற அவமதிப்பு ஆயிரும்னு நம்ம பக்கமும் பால இது பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல மக்கள் எந்த நியாயத்துக்காகவும் கேள்வி கேட்க கூடாது, போராடக்கூடாது. சரிங்க கார்த்தி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சென்னையில 80% வந்து நோயாளிகள் வந்து குணமடைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா யார் சொன்னாங்க? மாநகராட்சியே சொன்னுச்சு. தேவா பொழைச்சுக்குவான். யார் சொன்னா? தேவாவே சொன்னா அப்படிங்கிற மாதிரி பிரகாஷ் தான் சொல்லியிருக்காரு. இங்க வேகமா எல்லாம் குணமடைஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டோம்னா, எங்களுக்கு தான் தெரியும், யாருமே என்ன கொரோனா பேஷண்ட் வந்து நாங்க வந்து பாசிட்டிவே வந்து போறது கிடையாது அப்படின்னு பல வில்லங்கங்கள் உள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன சொன்னாருன்னா, 400 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகி இருக்கு அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. பிரகாஷ் தானா முன் வந்து எதுக்கு தெரியுமா குரு இந்த மாதிரி 400 கோடி செலவுன்னு சொல்ற? அப்படி முந்தானித்து தானே கோர்ட் கேட்டுச்சு, தமிழ்நாட்டுல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, அந்த கணக்கு எல்லாம் கொடுங்கன்ட்டு. அதனால இவரே வந்து இப்படி, அதாவது இப்ப 400 கோடின்னு சென்னைக்கு சொல்லிட்டாருங்களா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு பாருங்க நாங்க எல்லாம் செலவு பண்ணிட்டோம்னு இபிஎஸ் கவர்மெண்ட் ஒரு இது விடுவாங்க. எல்லாமே செட்டப்ங்கிற மாதிரியே தான் இருக்கு. என்ன வெளிப்படையாவே செட்டப் செல்ல பாக்கலாம் இருக்காங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் 11 மணி ஜெயக்குமார் பயங்கரமா பொங்கி இருக்காரு கார்த்தி. என்ன அப்படின்னா, ரஜினியோட எந்த அமைச்சர்களும் பேசிட்டு இருக்க கிடையாது, எங்களுடைய கட்சியில யாரும் சொந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க, நாங்க வந்துட்டு எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா அவங்களுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் நாங்க, அதனால யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசிருக்காரு. வாண்டடா வந்து வட சுட்டிருக்காரு. என்னன்னா அதிமுக இருக்கிற அமைச்சர்கள் நாங்க துரோகம் செய்ய மாட்டோம்னு சொல்றப்பதான் அப்படியே நமக்கு சிப்பு சிப்பா வருது. ஏன்னா முத முத ரெண்டா பிரிச்சு எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜானகி கட்சி ஜே கட்சின்னு பிரிஞ்சப்பையும் அந்த துரோகங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜே இறந்தப்பையும் நாங்க சசிகலா கட்சி, ஓபிஎஸ் கட்சி, அப்புறம் டிடிவி கட்சின்னு ஒரு பக்கம் போனாங்க. அப்புறம் இபிஎஸ் கட்சியில இருந்து டிடிவி கட்சிக்கு ஒரு கும்பல் வந்துச்சு. திருப்பி டிடிவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்தாங்க. எப்பா கட்டப்பாவது துரோகம் ஒரு வாட்டி தான் பண்ணாரு, நீங்க ஜம்ப் பண்ணி எல்லாம் டபுள் கிராஸ் அடிச்சு துரோகம் பண்ணிருக்கீங்க. ஆனா யாரும் துரோகம் பண்ண மாட்டாருன்னு ஜெயக்குமார் சொல்றத பார்த்தா பண்ண மாட்டாங்களா இல்ல பண்ணிருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. 6 மாசம் ஆச்சு, இன்னும் மாஸ்க்ல எது மேல் பக்கம் எது கீழ் பக்கம்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. உண்மைதான் கார்த்தி. ஆமா,
மாஸ்க் வந்து இப்ப கொள்ள பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ மாஸ்க் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இப்படி வச்செல்லாம் யூஸ் பண்றாங்க. கழுத்துலதான் அதிகமான கண்டாமினேட்டட் இருக்குமா, அதனால இப்படி பண்ணாதீங்க. கெஞ்சாத குறையா டாக்டர்ஸ்க்கு சொல்றாங்க ப்ரோ. இவரு வருஷம் ஃபுல்லா தின்னுட்டு ரெண்டு நாள் சுத்தி சுத்தி ஓடுவாராமா, உடனே நாங்க கம்மி ஆயிரணுமா? யோசிச்சா இந்த கொரோனா பீரியட்ல மட்டுமாவது ஒரு 2 கிலோ குறைஞ்சிருப்போம் அவ்வளவுதான். ஆனா ஒரு மாசத்துல சேர்ந்த வெயிட்டா அது, பிறவியில இருந்து சேர்ந்தது, பாப்போம் குறையும். சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூவை விட சிறந்த ஆட்சியை அன்புமணி தருவார். யார் சொல்லிருப்பா? மருத்துவர் தான், ராமதாஸ். அண்ணே விடிஞ்சிருச்சுன்னு வாக்கிங் போயிட்டு வாங்க, எப்ப பாரு தூக்கத்திலேயே இருக்கிறது லீ குவானா. ஐயோ ஐயோ. சானிடைசருக்கு 18% ஜிஎஸ்டி வரி, மத்திய நிதியமைச்சகம் அறிவிப்பு. எப்படி பொருளாதாரத்தை உயர்த்தின பாத்தியால அதாம்ல வர்கீஸ். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏற்கனவே கள்ள மிட்டாய்க்கு இதே போல வரி போட்டாங்க. ஆமா, இது பீட்சா பர்கருக்கு வந்து ரொம்ப குறைவா போட்டாங்க. இப்படிதான் இந்தியா வல்லரசா காக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாவே மஞ்சள் வெள்ளை பச்சைன்னு வித்தியாச வித்தியாசமான சட்ட கலர்ல வந்தீங்க. அதெல்லாம் பாத்துட்டு இந்த கட்சி ஸ்டாண்டர்ட்லாம் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண ஒரு சட்டைக்கு வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்கு யாருக்கு அவார்டு ப்ரோ? உண்மைதாங்க, சட்டையிலேயே நான் விஷயத்த சொல்லிட்டேன். எல்லோரும் சேர்ந்தவங்க தான் நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்தியா, அப்படி எல்லாமே வச்சுக்கலாம். அதனாலதான் எல்லா கலரையும் சேர்த்துட்டேன் இதுல. போதுமா உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன். இன்றைக்கு நம்ம கொடுக்க போற அவார்டும் கூட இதை இந்த கண்டென்ட் ஒட்டிதான். அதாவது கடந்த சில நாட்களாக சர்ச்சையாக சமூகத்துல உழவிட்டு இருந்த அதே விஷயம்தான் கந்த சஷ்டி. இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியார். இது குறித்து தான் கருத்தை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பாடல், சூளமகளம் சகோதரிகள்னால ஒரு வீட்லயும் ஒழிக்கப்பட்ட ஒரு பாடல் கந்த சஷ்டி கவசம். அதை போய் இழுத்து தேவையே இல்லாம எதுக்கு பேசணும்னு தெரியாம ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு குரூப் பேச, அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியா பெரியார் சிலைகளை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் பண்ணன்ட்டு, இதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க முடியுமோ நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பக்கமுமே சிறை சம்பவங்களும் நடந்துருச்சு. இல்ல உண்மைதான் கருத்து. இதுல நம்ம என்ன பேச வரோம் அப்படின்னா, கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த சுரேந்திரன் உள்ளிட்ட பலரும் வந்துட்டு கைது செஞ்சிட்டாங்க காவல்துறை. இந்த பக்கம் பார்த்தோம்னா பெரியார் சிலைக்கு வந்து காவிசாயம் பூசிய பாரத் சேனாவுடைய அமைப்பை சேர்ந்த அருண் கிருஷ்ணன் உள்ளிட்டவங்களை வந்து கைது செஞ்சிட்டாங்க, அதான் சரண் அடைஞ்சிட்டாரு. ரெண்டு பக்கமும் கைது நடவடிக்கை நடந்துருச்சு. ஏறக்குறைய பார்த்தோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா மறுபடியும் வந்து யாரோ வந்து திமுகவுடைய போலி கணக்குல ட்விட்டர்ல வந்துட்டு இவங்க இவங்களுக்கு ஆதரிக்கிறாங்க, அதாவது முக ஸ்டாலின் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமைச்சர்கள் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரா வந்து இந்த விஷயத்துல வந்து இப்படி முருகனை பேசியிருக்கலாமா தப்பு, அடுத்து வந்து பெரியார பேசியிருக்கலாமா தப்பு அப்படின்னு அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல பலர் பொறுப்போட இருக்காங்க, ஆனா ஒரு சிலர் வந்து பொறுப்பற்று இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு பத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் அரசியல் பிரமுகர்கள் பலர் இதுக்கு எண்ணெய் ஊத்துறாங்க. இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கிற சிலர் இதை வந்து மீண்டும் மீண்டும் பத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனை தொடர்ந்து லைன் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். முருகனா பெரியாரா சரியா தவறா அப்படின்னு இதை வந்து இதை இப்படி வந்து உருவாக்கி இதன் மூலமாக குளிர் காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எல்லா பக்கத்துல இருந்தும் அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. இது தவறு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதை ஒட்டிதான் போதும் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற அவார்டே வந்து இவர்கள் அனைவருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். கார்த்தி, இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டண்டடா 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 டண்டடா, கருத்துறை பகுதியில் வந்து கருத்துக்களையும் பதிவு பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். ஆச்சி சத்துமாவு. ஆச்சி சத்துமாவு, ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ.